நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மூங் தால் பேடா. இதோட மெயின் இன்கிரிடியன்ட் பாசிப்பருப்பு தான். பாசிப்பருப்புல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இந்த ஹெல்தியான ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு 1 கப், அரிசி மாவு 1 கப், சர்க்கரை 1 கப், பால் 1 கப், இது மூணும் சம அளவு எடுத்துக்கங்க. பேடா ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெய், நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய் வாசனைக்கு 1 கடாய் எடுத்துக்கங்க. பாசிப்பருப்பை பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு, பருப்பை அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசியாச்சு. இப்ப இத குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க, கொஞ்சம் பால், பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இனி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ்ல ஏத்தலாம். பருப்பு வெந்துகிட்டு இருக்க சமயத்திலேயே நம்ம இன்னொரு பக்கம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். 4 விசில் வந்துருச்சு, ஏர் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, இனி இதை மசிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணாமலே இதை ஒரு பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கரண்டி இல்ல மத்த வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச மிச்ச பாலையும் நெய்யையும் சேர்த்துக்கலாம். கட்டி விழாம கிளறிக்குங்க. இன்னொரு பக்கம் பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுல ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப செக் பண்ணலாம், நம்ம பாகு ரெடி ஆயிருச்சு. கட்டி விழாம கிளறியாச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி விழாத பக்குவத்துக்கு கிளறி எடுத்தாச்சு. இப்படி கையில ஒட்டாத பக்குவத்துக்கு வரணும். கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்ப பேடா ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல பேடாவை டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆறதுக்குள்ள பேடாவை தட்டி எடுத்துக்கலாம். இப்படி கையில எண்ணெயும் நெய்யும் தேய்ச்சுக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு ஜென்டலா ஒரு பிரஸ் கொடுங்க. உடையாம இதை நல்லா தட்டி எடுத்துக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சாப்புல இதுல டிசைன் போட்டுக்கலாம், இல்ல பிளெயினா கூட போட்டு எடுத்துக்கலாம்.
பேடா தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இனி நம்ம இத டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இனி நம்ம இத டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இத சக்கரை பாகுல போட்டு 5 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. பாகு நல்லா உள்ள இறங்கி வரணும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இன்னைக்கு நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ எடுத்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஆஹா, நம்ம எம்மி ஹெல்தி மூங் தால் பேடா ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரம் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.